हेलो व्यूवर्स वेलकम टू थ्रू गेमिंग तमिल ना उंगा थ्रू இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரோட் டு அரேனா 5 அதாவது ரோட் டு அரேனா 5 ஸ்பெல் வேலிக்கு வந்து நம்ம போறோம் அது அரேனா 4 ல இருந்து சோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற நம்ம ட்ரூப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சோ ட்ரூப்ஸ் என்னன்னா நார்மலா எல்லாரும் வச்சிருக்க ட்ரூப்ஸ் தாங்க ரொம்ப பெரிய ட்ரூப்ஸ்லாம் எண்டர் இல்ல ஏன்னா நான் அன்லாக் பண்ணல கேம் இப்பதான் டவுன்லோட் பண்ணேன் சோ சுட சுட உங்களுக்காகவே ஒரு கேம் ப்ளே போடலாம்னு சொல்லிட்டு தான் டக் டக்னு காலில இருந்து விளையாண்டு ஒரு 4 சைனருக்கு புஷ் பண்ணேன் सो अद नाम एपड़ी वाले गेम को गेट इन टू द गेम इंटा ना सउंडे एडा सूमा पेस मटा से कटीन सउंड वे ओके सउंड वाच सर्चिंग फॉर ओपन पता मत रोम पड़ा ओके पड़ा नम्बर गाबलिन बारे आरमिपोम वीडियो पाक नागरिक नाम वो कुछ और स्पीड को ना वीडियो ड्यूरे ड्यूरेशन अच्छा कमी आ स्केलेटन ईसिया ना मुझे मैटर स्केलेटन पटा नहीं भयपड़े तरह स्केलेटन वेस्टें अब एप्ली ट्रूप्स वो एपड़ी अंदा वेस्ट आगे पड़वा अय्यो तप पटे इतना इंफो नोट वे पटरकूड़ा सी नम्बर स्केलेटन आर्मी उन्हें मुझे ओके फर्स्ट मैच नार्मला स्केलेटन आर्मी पड़ा डिफेंड पड़े सूपर स्केलेटन आर्मी कनेक्ट आ नया हिस्पी कुछ सूपर 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 अय्यो पिटे पिटा अंत हाक रेडर मटो अब वेगम और एरीचल ओन गाय रोम स्मूत पेटर मैच ऐ थिंक सीक्रमे मुड़चल निके वाट विचल सूपरें अय्यो प्राब्लम बारे इवन वाने मजल कुजला तमी ना विड्रापल अंब लेवल विड़ल यार अब गो रा नंबर फोन पड़ी इतना पर्व कैश नम तिरपी मैच को वंदर सउंड इनको नौके सउंड अय्यो स्केलेटन आर्मी वर्दे ओके ओके टाइम मुझे वो थ्री ट्राफी वाला रश्पूसा पड़पो पब्जी विमेमें रश्पूसाजी सो नम्बर रश्पूसा पड़पो ओके आलमोस्ट सर आलमोस्ट सर आलमोस्ट सर अय्यो तिरपी अलगेंदा पड़े तिरपी रा नंबर ना सोलह पड़ा ओके पर्व अब ना मैच मुड़च 30 सेकंड्स पकड़ ओके 83 एचपी कमॉन गाइस कमॉन गाइस पारें तूकपोन गॉब्लिन बैरल ना उड़क पाती तौकपोरेज मूँ ट्राफी विडकूड़ा इनमो ट्रे पड़ा मैनज पड़े बट आना नम्बर गॉब्लिन बैरल वरी कवलाइ फेयर वन गॉब्लिन बैरल सीआर यस जीजी गाइस जीजी फर्स्ट मैच रोम सुलभमें मुड़ी ओके प्लस 30 ट्राफी वाओ सूपर ओके रिवार्ड कलेक्ट पड़ो फास्ट 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 ओके गाइस नेक्स्ट मैच को पोलाम सर्चिंग फॉर ओपोनेंट यार उदे मुरलियो ओ नाला प्लेयर आरपारो पाकलाम नंगा गॉब्लिन बैरल पोट्टदुक्कु पे अवर नाइट पोडुरारु सरियल्लैये अय्यो इदुदान एनक्कु वंदु एल्लामे एप्पयुमे कडुप्पागुम एना எல்லாருமே ஆப்போனன்ட் வரவங்க எல்லாருமே வந்து அந்த பேபி டிராகன் வச்சிருப்பாங்க நான் அது வரைக்கும் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து கேம் டெலீட் பண்ணி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு தடவை கூட அந்த பேபி டிராகன் கிடைச்சதே இல்ல எனக்கு ரொம்ப கடுப்பாகும் அது ஏனா பேபி டிராகன் வந்து லைக் ரொம்ப ஒரு ஓபி கரெக்டர் அது லெஜெண்டரி மாதிரி அது பேபி டிராகன் எப்பயுமே பட்னா எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது எனக்கு லக்கே இல்ல பேபி டிராகன் பக்கம் பரவால நம்ம என்ன பண்ணலாம் ஓகே நாளை பேக்கப் நம்ம ஸ்பியர் காப்ளின்ஸ் போடலாம் ஓகே சூப்பர் कनेक्ट आनेक्ट आंफो नोट वे पड़े मे बी लागा इप्ली विट विटा ओके सूपर और क्रो नाच तप पड़े पोचकूड़ा इंफो नोट वो करेक्टा इवन पटक
தப்பு கைஸ், தப்பு, போச்சு போச்சு, நம்ம இது நல்லா டேமேஜ் ஆக போகுது. நோ 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 நோ, சே அவன் எடுத்துருவான், டவர் எடுத்துருவான், டவர் போய் அந்த டவர் போயிடுச்சு. அவனுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு, போச்சு. கிங்கோட கனெக்ட் ஆகிட்டானே, சார் கொஞ்சம் ஈஸியாக அதை முடிச்சிருக்கலாம், பட் நம்ம விட்டுட்டோம். பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம இந்த மேட்ச் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். கிங்கோட லெவல் 1000 இருக்குல்ல, 1000 அது வந்து 1 HP, அதாவது 1000 999 கூட அது குறையாது. அந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம விளாட போகிறோம். சீரியஸ் மோட், கம் ஆன் காய்ஸ், நம்ம ஈஸியாக இந்த மேட்ச் கொண்டு வந்துடலாம். 1 HP கூட குறையாமல் நம்ம இந்த மேட்ச் கொண்டு வர போகிறோம். ஓகே, இப்போ சேலஞ்ச் இது 1 HP கூட குறையாது பாருங்கள். மெஸ்கிட்டு இருந்த சேவ் போடலாம். நம்ம வந்து டேரெக்டாக நம்ம கிங்குக்கு இது பண்ணுறத விட இன்னொரு டவர் எடுத்துட்டோம்னா டைம் முடிஞ்சோடனே நமக்கு தான் 2 டவர் இருக்கனால நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ நம்ம இன்ஃபர்னோ டவரை போட்டால் இருந்தாலும் நம்ம அந்த பாமர் வந்து இன்ஃபர்னோ டவர் அடிக்கும் போது இது கனெக்ட் ஆகிடுச்சு. சூப்பர் 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 சூப்பர், பார்த்தீங்களா, இதான் காப்ளின் பேரல் ஈஸியாக அந்த இது பண்ணிடுச்சு. பேபி ட்ராகன் இதாங்க, பேபி ட்ராகனால் இதாங்க கடுப்பு. இது எப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு அது கடுப்பாக இருக்காது, இன்னொருத்தன்ட்ட மட்டும் இருக்கும்போது தான் அது எரிச்சலாக இருக்கும். ஓகே, ஈஸியாக ஒன்று ஈஸியாக எடுத்துடலாம், நைட்டு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அந்த ஒரே ஒரு டவர் மட்டும் நம்ம எடுத்து எப்படியாவது எடுத்தே ஆகணும். ஓகே, அவன் வந்து அந்த மற்ற இதுமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறான். ஓ மை காட், பேபி ட்ராகன் போட்டான் ஜஸ்ட்டு. காப்ளின் வேரல் வந்து பேபி ட்ராகன் கரெக்டாக வச்சுக்கிறான், ரெடியாக வச்சுக்கிறான் காப்ளின் வேரல் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, மீன் தையோ சேலஞ்ச் போகும்போது இது ஒன்றும் இல்லை 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 இல்லை, இந்த 1000 HP தான், 1000 HP. ஓகே ஓகே, மேட்ச் அப்படியே கொண்டு போயிடலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டோம். நீ நடந்தே சாவுடா. அந்த ஜெயின்ஸ் கலிட்டன் பார்த்தீங்களா, அவனை பின்னாடி பார்பேரியன் அந்த பேரல் போட்டோடனே திருப்பி பின்னாடி போய் செத்துட்டான் பார்த்தீங்களா. சூப்பர் சூப்பர், இப்படி தான் பண்ணணும். ஐயோ ஓகே, அதே ஹெச்பி தான் இருக்குது கிங்கோட டவருக்கு, அதே ஹெச்பி தான் இருக்குது. ஓகே, அவனோடது 700 தான், அவனை ஈஸியாக எடுத்துடலாம், கவலை இல்லை. சூப்பர் கைஸ், வின் பண்ண போகிறோம். இன்னொரு 199 HP தான், ஈஸியாக முடிச்சிடலாம் மேட்ச். ரொம்ப ஜிஜி கைஸ், ஜிஜி, குட் கேம் குட் கேம், ஈஸியாக எடுத்துடலாம் கைஸ், ஈஸியாக எடுத்துடலாம். போயிட்டே இருக்கு, ஐயோ ஆரோஸ் வேறு வச்சுருக்கானே. ஐயோ நோ, விடக்கூடாது. ஓகே, டேக் டவுன் பண்ணிடுச்சு. மேட்ச் ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல, அவனுக்கு வந்து இன்னும் கம்மியாக இருக்குது, ஸோ அவன் சுற்றுறோம் அப்படியும். சூப்பர் கேஸ், ஜிஜி, மேட்ச் டேக் கேஸ். எப்படியோ அந்த 1 HP நான் அட்லீஸ்ட் 1 HP போயிடும், இல்லை 4-5 HP போயிடும் நினச்சேன், பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி சேலஞ்சில் வின் பண்ணிட்டோம். ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு எதாவது வேணும், லைக் ஏதாவது நான் தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் செஞ்சுருங்க. ஓகே கைஸ், வந்து 3rd மேட்ச்சில் இருக்கோம், கிடைக்கும்போது நம்ம காப்ளின் பேரல் போட்டே ஆரம்பிப்போம். இல்லை நீ ஏண்டா காப்ளின் பேரல் போட்டே ஆரம்பிக்கிறேன்னா, ஏன்னா காப்ளின் பேரல் வந்து டேரெக்டாக போய் அந்த டவர் அட்டாக் பண்ணுது, அதுவும் மற்ற இதை விட அது நிறையா அட்டாக் பண்ணும், அதனால் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே காப்ளின் பேரல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து எப்படி சொல்கிறது, பிளார் சொல்லி மாதிரி நமக்கு அவ்வளோதான் நம்ம இதுக்கு கேமுக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டேன் போச்சு, பேபி ட்ராகன் வந்து இதாக பண்ண போகுது, அந்த டவரில் நிறைய ஹெச்பி போயிடும், அந்த டவரில் நல்லா அட்டாக் பண்ணுவது. ஐயோ அட்டாக் பண்ணிடுச்சு, ட்ரூப் சரியில்லைங்க, ட்ரூப்லாம் மூலம் மாற்றணும், இந்த மினியன்ஸ்லாம் எடுக்கணும். ஓ நைட் வருதா, ஐயோ மேலே அந்த இது போட்டானே மினியன்ஸ் உடையது, காலி போச்சு. ஒரு நம்மளோட ஒரு டவர் போனாலும் போயிடும் கண்டிப்பாக, சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான் போச்சு, அந்த டவர் போயிடுச்சு. பின்னாடி இது வேற போட்டான், அதையும் வேற போட்டான், பட் அதை நம்ம இதே ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம அந்த மினி பேக்காக கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், பட் ஆனால் பேபி ட்ராகன் தான் எப்பவுமே ஓபி, ஏன்னா அது வந்து ஏர் ட்ரூப் அது,
ஸோ நம்ம கிரவுண்ட் ட்ரூப் தான் நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் அது. பரவாயில்ல, எப்படியும் அந்த டவர் போகிறது தான். அந்த டவர் போயிடுச்சு. ஓகே, ஒரு டவர் போனால் பரவாயில்ல, நீங்கள் எப்பயுமே பதட்டப்படாமல் நம்ம இன்னும் அவனோட ஒரு டவர் நம்ம எப்படி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு செயின் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்கிட்டியரும் அந்த பாமரும் போடுங்க, கூட வந்து பேக்கப்புக்கு வந்து நீங்கள் ஸ்பியர் காப்ளின்ஸ் போடலாம். பட் ஆனால் டைம் ஆஃப் கேசஸ் வந்து அவன் ஏதாவது ஒரு இது போட்டானா அவன் இது வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக ஜெயின்ஸ்க்கு ஜெயின்ட்டு அந்த இது போட்டான். பட் ஆனால் நான் வந்து அங்கே பேக்கப் பண்ணுச்சுனா என்கிட்ட இப்போ அது இல்லை. இது படிச்சிருக்கானே, ஓகே மீன்ஸ் மீன்ஸ் வேஸ்ட்டு அவங்க ஒன்றும் பண்ண முடியல. பாமர் போட்டு நம்ம ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணிடலாம். சூப்பர் கிரேஸ், மஸ்கிட்டிஸ் எத்தனை போ, ஓகே மஸ்கிட்டி எப்படி உயிரோட இருக்கா? ஐயோ பேபி ட்ராகன் போட்டான், தப்பு பண்ணிட்டேன், பேபி ட்ராகன் போட்டான், வேஸ்ட்டு. ஐயோ நான் போடுற ஒவ்வொரு எலிக்கு சரியாக அந்த பேபி ட்ராகன் போட்டு எல்லாம் சாப்பிடுறாங்க. எனக்கு மட்டும் அந்த பேபி ட்ராகன் கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், பேபி ட்ராகன் வேணும் வேணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இல்லை ஒரு சமயம் ஜெம்ஸ் எல்லாம் கூட பை பண்ணேன், அந்த ஓன் மணி ஸ்பெண்ட் பண்ணி ஜெம்ஸ் எல்லாம் பை பண்ணி கூட அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தா பேபி ட்ராகன் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதாங்க ரொம்ப எரிச்சலாக இருக்கும், பேபி ட்ராகன் இல்லாத வந்து கேமிங் விளையாடுவானுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்குலாம் ஒரு தடவை. ஏன்னா ஒரு ஓபி கேரக்டர், அது ஒரு ஓபி ட்ரூப்பில் பேபி ட்ராகன் இல்லாத ஒரு ட்ரூப் வந்து வேஸ்ட்டு. எப்படி நான் தோக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சு போகுது எனக்கு. ஏன்னா 60 seconds முடிஞ்சாலும் முடிஞ்சு நம்ம தோக்க போகிறோம்னு நினைக்க, தோக்க போகிறோம் கண்டிப்பாக, இல்லை நம்ம தோற்றுறோம் கேஸ். ஏன்னா அவனும் 800 தான், நானும் 800 தான். பட் ஆனால் நான் தோக்க போகிறேன் கேஸ். கோலம் வேறு போட்டுகிட்டே இருக்கான், ஸ்பிட்டாக அது வேறு எரிச்சலாக இருக்குது. ஐ திங்க் தோற்றுறோம், ஆல்மோஸ்ட் தோக்க போகிறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல கேஸ், நம்ம ட்ரை பண்ணுவோம் எப்பயும். இப்போ மேட்ச் வந்து நம்ம சீரியஸ் மோட்ல விளையாட போகிறோம். தப்பு பண்ணிட்டோம், பூச்சி காப்ளின் வரலாங்க, நம்ம போட்டுருக்கூடாது, வெயிட் பண்ணியிருக்கணும். எப்படி நம்ம இது பண்ணிடலாம் அப்படிங்க, பரவாயில்ல கலையே வேண்டாம். சைடில் நைட் வரானே, ஐயோ என்ன இந்த ஐயோ இந்த சைடு வேறு இந்த இது வந்துருச்சு, மினி பேக்கா. ஓகே மினி பேக்கா நம்ம எடுத்தாச்சு, மினியன்ஸ் போட்டே மினி பேக்கா செத்துருச்சு. சூப்பர், நல்ல ஒரு ட்ரூப் காம்பினேஷன் இருக்குது நம்மகிட்ட, நம்ம கவலையே இல்லை. அந்த சைடு வந்து பேபி ட்ராகன் வந்துச்சு, பேபி ட்ராகன் வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணணும் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர், எடுத்துலாம் மேட்ச் டேக் பண்ணிக்கலாம். ஓகே ஐயோ மினி பேக்காக வேறு போட்டானே, இல்லை 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 இல்லை. ஓகே மினி பேக்கா, ஓகே ஓகே மினி பேக்கா செஞ்சிச்சு, பாமர் இருக்குது. ஓகே நல்லது தான். இது 3P பேபி ட்ராகன் பார்த்தீங்களா, இப்போ ஒவ்வொரு தடவை பேபி ட்ராகன் போட்டு போட்டு நம்ம உயிர் எடுத்துடலாம். இன்ஃபோனோ டவர் இருக்க வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னும் ஒரு மினி பேக்காக வருது, கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா காம்போ போட்டான். திங் என்ன கிங் டவரே எடுத்துருவான் போலயே. ஐய் இல்லை இல்லை இல்லை, மினி பேக் அனுச்சு போது என்கிட்ட இப்போ பேக்கப் எதுவுமே இல்லை, போச்சு வேஸ்ட்டு, டவர் காலி. அந்த டவர் அவ்வளோதான், ஃபினிஷ். நல்ல மேட்ச் கேஸ், அவன்கிட்ட 200 SP தான் இருந்துச்சு, நம்ம ஆனால் விட்டுட்டோம். நினச்சிருந்தா மேட்ச் டேக் டவுன் பண்ணிக்கலாம், பட் ஆனால் நம்ம தெரியாமல் விட்டுட்டோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் இந்த டெட் பை டிலைட் மொபைல் வெர்ஷன் அந்த கேம் பிளே நம்ம கண்டிப்பாக போட போகிறோம். அண்ட் இன்னொன்று, பிரால் ஸ்டார்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கேம் பிளே போடுவேன். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், பட் ஆனால் அப்லோட் பண்ணணும், அதுக்கு வந்து இன்னும் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணல. அண்ட் நான் வந்து பிரால் ஸ்டார்ஸில் இருந்தாலும் நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக சூப்பர் செட் கேம்ஸ்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிரால் ஸ்டார்ஸில் வந்து நான் வந்து 9000 ட்ராஃபீஸ் வந்துட்டேன், கூடிய சீக்கிரம் 10,000 ட்ராஃபீஸ் வேறு பிரால் ஸ்டார்ஸில். நம்ம இப்போ இந்த மேட்ச் போகலாம், ஓகே போன மேட்ச் நம்ம விட்டு தோற்றுடும், இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணும் கேஸ். இல்லை ட்ராஃபீஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிரும். ஸ்டாக் வந்து உங்களுக்கு Part 1 தான் இரு, Part 2 வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இல்லை இன்னும் அப்லோட் பண்ணினா கொஞ்சம் ஒரே நாள் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஓ ஓகே, அந்த மஸ்கிட்டியர் ரெண்டுமே செத்துறோம். ஓகே வேஸ்ட்டு, மஸ்கிட்டியர் நான் போட்டுக்கவே கூடாது, மினியன்ஸாவது போட்டுக்கணும். ஐயோ பேபி ட்ராகன், நான் நினச்ச மாதிரியே அவன் பேபி ட்ராகன் வச்சுருக்கான், எல்லாருமே பேபி ட்ராகன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து அவன் வந்து ப்ரீ அட்டாக் பண்ணான். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் வந்து அந்த பார்பேரியன் பேரல் வந்து கரெக்டாக அவன் வந்து எதுவுமே தேவையில்லாமல் ஒன்று போட்டான். அது எதுக்குன்னா வந்து போட்டிருப்பான், எப்பயுமே வந்து ஒரு கார்டு போட்டிங்கன்னா அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் போய் உழுவோம். ஸோ அவன் நினச்சிருப்பான், சரி எப்படி இவன் வந்து இதை டிஃபெண்ட், அந்த நைட்டை டிஃபெண்ட் பண்ணதுக்கு வந்து இவன் வந்து ஸ்கெலிட்டன் ஆர்மி தான் போட்டிருப்பான் நினச்சி தான் அந்த இதை போட்டான் பார்பியர் என்பார். எனக்கு தெரியும் இவன் நல்லா விளையாடுறான், ஸோ அவன் எப்படியும் அதை போடுவான்னு நினச்சி தான் வெயிட் பண்ணேன் போடுற வரைக்கும். ஸோ அவன் போட்டதுக்கப்புறம் நான் கரெக்டாக என்னோடய ஸ்கெலிட்டன் ஆர்மியாக இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஐக்யூ கேம் தாங்க, இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் நல்லாவே விளையாடுறான். ஓகே நம்ம எப்படியும் ஒரே ஒரு டவர் தான் விட்டுருக்கோம், ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துக்க யாராவது டெட் பை டிலைட் மொபைல் வெர்ஷன் விளாட்றீங்கன்னா
சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே டெட் பை மொபைல் விஷயமே விளாட மாட்டாங்க. அவங்களுக்கு யாருக்கும் விளாட பிடிக்காது, ஏன்னா அவங்களாம் பிசி பிளேயர்ஸ்னால அவங்களுக்கு மொபைல் விளாண்டா அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ நீ யாராவது டெட் பை டெட் மொபைல் விளாட்றவங்க இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நாம் எல்லாம் ஒரே லாபிலேருந்து நம்ம விளாட்லாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாம் ஒரே லாபிலேருந்தே விளாட்லாம். ஓகே, காப்ளின் பேரல் போகுது, பட் ஆனால் அங்கே மஸ்கிட் இருந்தனால அது கொஞ்சம் சீக்கிரமாக இதாயிரும். ஓகே, இஸ் லாஸ்ட் 60 seconds. என்ன பயமாக இருக்குது, இந்த மேட்ச் விட்டுருமோனு. இல்லை நம்ம எப்படியும் இந்த மேட்ச் எப்படியா இது பண்ணி ஆகணும். இந்த மேட்ச் நம்ம விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். போயிடலாம். சின்ன சின்ன ட்ரூப்ஸாக எனக்கு போட பிடிக்கவே இல்லை, ஏன்னா நைட்டு ஓகே நைட்டை வந்து நம்ம இது பண்ணிடலாம், பட் ஆனால் அந்த பேபி ட்ராகனையும் அந்த வால்கேரியும் நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அதான் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். வால்கேயர் கூட பரவாயில்ல, ஏர் ட்ரூப் போட்டோம்னா சித்துருவா. பேபி ட்ராகன் தான் எதுவுமே எல்லாமே சமாளிச்சிடும். ஓ மை காட், ரெண்டு பேர் போச்சு. ஓகே, இந்த கேம் நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஏர் தோத்துட்டோம், நோ வரி. ஓகே, நிறையா ட்ராஃபிஸ் கீழே போயிடுச்சு. அவன் வந்து பேபி ட்ராகன் இருக்கனால எனக்கு வர்றதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துடலாம். ஐயோ, எல்லா மேட்சும் இப்படியே போகுதேன்னு கவலையாக இருக்குது. ஓகே, நம்ம எதுக்கும் ட்ரூப்ஸை கொஞ்சம் மாற்றி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரூப்ஸ் வந்து அதில் மாற்றிடலாம், கவலையே இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த ஏதாவது செயின் ரியாக்ஷன் போடலாமா நானும் யோசிக்கிறேன், பட் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம செயின் ரியாக்ஷன் போட்டான், ஏதாவது நல்லா காம்போவாக அவன் போட்டானா நான் ஈஸியாக செத்துருவேன். இதுவும் நம்ம ஒரு செயின் ரியாக்ஷனுக்கு வந்து ஒரு ஃபார்மர் போடுவோம், ஆல்டர்னேட்டாக வேறு எதாவது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காப்ளின் பேரல் இருக்குது, போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, காப்ளின் பேரலே போடுவோம், என்ன ஆக போகுது. சூப்பர் கேஸ். அவள் அங்கேயே கொஞ்சம் மஸ்கிட்டி நின்றுவா. சூப்பர், நம்ம மஸ்கிட்டி அங்கேயே டவுன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும், லைக் எப்படி விளாடணும், நல்ல ஒரு டெக் இருக்கணும், உங்களுக்கு நல்ல ட்ரூப்ஸ் இருக்கணும், நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நம்ம புது சேனல் தான் அது. ஓகே, நல்லா ஒரு காம்போ போட்டிருக்கோம் நம்ம, ஆனால் அவனும் நல்லா பண்ணுறான். ஸோ மஸ்கிட்டி இருக்கவன்ட்டு மஸ்கிட்டி நல்லா வச்சுருக்கான், நல்லா லெவலில் வச்சுருக்கான், நல்லா அப்கிரேட் பண்ணிடுறானுங்க. என்கிட்ட என்ன ராயல் பாஸ் வந்து நான் என்ன வாங்கலை, ஏன்னா வந்து இந்த கேமில் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். இது வந்து இப்போது இந்த கேம் வந்து நான் அடிக்கடி விளாட மாட்டேன், பட் ஆனால் ப்ரால் ஸ்டார்ஸ் நிறையா விளாடுவேன். கூடி சீக்கிரமே நம்ம சேனல் வந்து ப்ரால் ஸ்டார்ஸ் கண்டிப்பாக வரப்போகுது. நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன், அந்த வாய்ஸ் இது பண்ணுறது எடிட் பண்ணுறதுலாம் இன்னும் ரிமைனிங் இருக்குது, எடிட் மட்டும் பண்ணல. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் கேம் வேணா சொல்லுங்கள், இதை மட்டும் ஃபேஸ் கேம் போடலாம், ஃபேஸ் கேம் வேணா சொல்லுங்கள், ஃபேஸ் கேமும் போடலாம், சைடில் ஃபேஸ் கேம் போடலாம். அண்ட் சம் சஜஷன்ஸ் வந்து லைக் இதை தவிர இந்த மாதிரி இன்னும் நாங்கள் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்னும் நிறையா யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஓஜே அந்த ஆரஞ்சு ஜூஸ் ஓஜே அவர், அப்புறம் லெக்ஸ் த ப்ரால் ஸ்டார்ஸ், கைரோஸ் டைம், அவங்களும் இன்னும் நல்லா பண்ணுவாங்க கைஸ். அவங்க வீடியோ உங்களுக்கு வேணா பாருங்கள். அந்த நம்ம சொன்ன மாதிரி டெட் பை டெட் கேமிங் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, கேம் இருக்குது பட் ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ண காரணம் வந்து என்கிட்ட இன்னும் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை விளையாட, இதுலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆரோஸ் வச்சுருக்காங்கல்ல, ஆரோஸ் வச்சுருக்கான், ஈஸியாக எடுத்துடலாம். இருந்தாலும் நம்ம அவங்க ஒரு டவர் எடுத்துட்டோமே, ஒரு டவர் எடுத்துட்டோம், நம்ம விச்சை போடலாம். ஓ, கனெக்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக அந்த இதை போடல, ஃபயர் பால், அதனால் அது கனெக்ட் ஆகல விச் கூட. இந்த டைம் நான் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த தடவை வந்து நம்ம ரெஸ்பூஸ் பண்ணிடலாம் கைஸ். ஸோ இங்கே பப்ஜி லவர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம பப்ஜிக்கும் வந்து வீடியோ போடலாம், பப்ஜியும் போடலாம், சிஓடி எல்லாமே போடலாம். ஸோ அதெல்லாம் வந்து பப்ஜி வந்து எனக்கு இப்போ நல்லா விளாடுவேன், பட் ஆனால் ஒரு டீம் இருக்கணும். பப்ஜிக்கும் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பப்ஜிலாம் விளாட மாட்டாங்க. ஸோ இங்கே வீடியோ பார்க்குற நண்பர்களில் பப்ஜி பிளேயர்ஸ் இல்லை அந்த டெட் பை டேலேட் அந்த மொபைல் வர்ஷன் பிளேயர்ஸாக இருந்தால் சொல்லுங்கள். ஜிஜி கேஷ், இந்த மேட்ச் நம்மகிட்ட எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். கேஷ், நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். அதுக்கு மாதிரி ட்ரூப்ஸ், ஓகே அதே ட்ரூப்ஸே வச்சுக்கலாமா, இல்லை இல்லைனா மினியன்ஸ் வேணான்னு நினைக்கிறேன். நம்ம வால்கேரி யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுருந்தேன், சரி விடுங்க வேண்டாம், அதை யூஸ் பண்ணோம், இருக்கிற ட்ரூப்ஸே வச்சு ஓட்டும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னங்க எல்லாம் சைனீஸாக வராங்க. வீடியோ பார்க்குற நம்பர்கள் யாராவது கிளாஸ் விளாட்றீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய கிளான் பேர் வந்து தமிழ்ஸ் க்ளோரி. ஆக்சுவலாக கிளான் வந்து இன்னும் ஃபுல்லாக ஆகிடுச்சு, லைக் 50 or 50 மெம்பர்ஸ் வந்தாச்சுலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் இருக்கும். நீங்களும் சொல்லுங்கள், வேணால் நம்ம சேனலுக்கே தனியாக ஒரு கிளான் ஆரம்பிப்போம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சேனலுக்கும் கிளான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்கள், பண்ணலாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள்.
கிட்ட போய் ஃபேஸ் கேம் வேணும்னாலும் சொல்லுங்கள் கைஸ். ஃபேஸ் கேமும் நம்ம பண்ணிடலாம், ஃபேஸ் கேம் போட்டலாம், ஃபேஸ் கேம் இருக்குது எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் எதுக்கு சொன்ன நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு வந்து வேணான்னு தோணுது, பட் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ். ஓ மை காட், பார் அந்த இது பேரல் வச்சுருக்கானே, பிட் டிஃபெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவன் ஓவர காப்ளின் பேரல் போடும் போதும் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து அந்த பார்பேரியன் பேரல் இருக்கணும். காப்ளின் பேரல் போடும்போது பார்பேரியன் பேரல் இருக்கணும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ரெடியாகவே இருக்கணும். ஏதோ ஆக போகுது, நிறையா அட்டாக் பண்ணுறாங்களே. சின்ன சின்ன ட்ரூப்ஸ் அவன் நிறையா வச்சுருக்கான், நல்லா அந்த ஸ்பியர் காப்ளின்ஸ் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. பட் ஆனால் நல்லா ஈஸியாக தப்பு பண்ணுறாங்க, ஏன்னு தெரில. ஏன்னா அந்த விச்சுக்கு போயிட்டு வந்து அந்த ஸ்கெலட்டன் ஆர்மி போடுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு பார்த்தீங்களா. சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த புத்தியை காமிச்சிட்டான் பார்த்தீங்களா. நம்ம தான் அஜால் குஜாலாக இருந்தோம், அதுக்குள்ளே நம்ம இது படத்துக்கு எடுத்துட்டானே பார்த்தீங்களா. நம்ம ஓகே, நம்ம ரெடியாக வச்சுருக்கோம், சூப்பர். நம்மகிட்ட பார்பேரியன் பேரல் ரெடியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 1 மினிட் இருக்குது கைஸ். எப்படியும் நம்ம ஒரு டவர் இப்போ வெற்றிகரமாக எடுத்துட்டோம். பட் ஆனால் அவன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக டிஃபெண்ட் பண்ணி விளாண்டானா, நம்மளோட ஒரு டவர் எடுத்து அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கொண்டு வந்துடுவான். ஸோ இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மேட்ச் கொண்டு போகிறது. அவன் விளாடுற லெவலுக்கு மேபி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவான். அவன் வெறும் அந்த இது போட்டு கொண்டு வந்தாலே போதுமே, ஃபயர் பால் போட்டாலே போதும். ஃபயர் பால் 2-3 போட்டு ஆரோலாம் எடுத்துகிட்டே இருந்தானா அந்த டவரே காலி. ஸோ நம்ம கொஞ்சம் டேஞ்சர் இது. ஓகே, மஸ்கிட்டேர் போடுவோம், நல்ல வேலை மஸ்கிட்டேர் கரெக்டாக போட்டோம். ஐயோ காப்ளின் பேரல் போடுறோம், ஓகே நம்ம ரெடியாக நம்மகிட்ட இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், நம்ம எப்படியும் டிஃபெண்ட் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் அதே ஹெச்பியில் தான் இருக்குது, 593. ஒரு ஹெச்பி கூட நம்ம குறையில இருக்கு, சூப்பர். இப்போ நம்ம ஸ்கேட்டர் ஆர்மியே போடுவோம். மட்டும் ஆரோஸ்லாம் இருக்குது கேஸ் தான், பயமாக இருக்குது. சொல்கிறதுக்குள்ளே போட்டான் பார்த்தீங்களா, சொல்கிறதுக்குள்ளே போட்டான். ஆரோஸ் அவன்கிட்ட இருக்குது, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே போட்டான், கரெக்டாக போட்டான். நம்மகிட்ட பாபி ரம்பர் வரைக்கும் நம்ம அந்த காப்ளின் பேரல்கிட்ட வந்து கவலைப்படவே தேவையில்ல. ஓகே, ஐ திங்க் ரஷ் புஷ் பண்ண வேண்டாம் கைஸ், ஏதாவது டைமும் முடிஞ்சிடுச்சு. அதான் ரஷ் புஷ் பண்ண வேண்டாம்ன்னது வேணா, நான் ரஷ் புஷில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி செயின் ரியாக்ஷன்லாம் போட்டேன்னா என்கிட்ட இருக்க ஒரு டவரையும் அவன் எடுத்துட்டான்னா அப்புறம் நாங்காளி, திருப்பி மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா டைம் போயிடும், அது இன்னும் இழுக்கும். அதனால தான் நம்ம ரஷ் புஷ்லாம் பண்ணலாம், தான் பொறுமையாக வந்து டிஃபெண்ட் பண்ணி லீட் பண்ணிருந்தோம். ஓகே, நம்ம சூஸ் பண்ணலாம். எப்படி இன்ஃபர்னோ டவர் தாங்க எடுப்போம், எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபர்னோ டவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, பாக்ஸ்லாம் கிரியேட்லாம் ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கும் நம்ம டெக்கை வந்து மாற்றலாமா வேணாமானேன்னு தோணுது. ஓகே, டெக்கு மாற்றலாமா வேணாமா கடைசியில் தோணுது. ஓகே, லாஸ்ட் மேட்ச் கைஸ் தான். இந்த மேட்ச்க்கு அப்புறம் நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 1 முடிச்சுட்டு நம்ம வந்து பார்ட் 2 அடுத்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் தான் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஏற்கனவே அப்லோடில் இருந்துச்சுன்னா அவன் இதுக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் எப்படியும் லைக் ஒரு நாளுக்குள்ளே போய் அப்லோட் பண்ணிடுவோம். என்ன பிரச்சனைனா வந்து எடிட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ரால் ஸ்டார் சீட்டெல்லாம் எத்தனையோ போட்டிருக்கலாம், ஃபுல்லாக எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நம்ம டெட் பை டிலேட் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணல, அதுவும் கூடிய சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிடலாம். நல்லா கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, காலி இது. ஏன்னா மஸ்கிட்டீர் கனெக்ட் ஆனால் நமக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஒட்டவர் ஈஸியாக எடுத்துருக்கலாம். எடுத்தாச்சு, அதே மாதிரி விச்சு வருதா. இப்போ வந்து விச்சை எப்படி ஈஸியாக டேக் டவுன் பண்ணலாம்னு அவங்களுக்கு ஒரு பிளான் சொல்கிற மாதிரி, விச்சை வந்து ஈஸியாக டேக் டவுன் பண்ணலாம். இந்த ஒரு இந்த பார்பேரியன் பேரல் போட்டு விச்சை நம்ம ஈஸியாக சாப்பிடுச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. விச்சை அந்த பார்பே அந்த விச்சை வந்து நம்ம லைக் எப்படி சொல்கிறது, தமிழ் சொல்லுறது தசை திருப்பது. அவளை வந்து வேறு சைடு கொண்டு போயிட்டோம்னா அவளை ஈஸியாக சாப்பிடுச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட விச்சுக்கு வந்து ஒரு ஹெச்பி கூட குறையில. ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட கொஞ்சம் டாக்டிக்கலாக அவன்கிட்ட மூவ் பண்ணோம்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று கைஸ், நைட்டு வந்து கடைசி வரைக்கும் நைட் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. நான் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், அந்த நைட்டு வந்து தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. நைட் அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டான ஒரு ட்ரூப், அது ட்ரூப்பில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப வேஸ்ட்டு. அதுவும் இந்த ஜெயண்ட்டு அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிருப்போம் அந்த ஸ்டார்டிங்கில். ஸோ உங்களுக்கு போப்போ ட்ரூப்ஸ்லாம் இருக்கும்போது அந்த நைட்லாம் போட்டலாம். இப்போ வந்து நம்ம ரஷ் புஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு 3 ட்ராஃபிஸும் வேணும், அந்த 3 க்ரௌன்ஸும் வேணும் எனக்கு. 3 எனக்கு எடுக்கணும். ரஷ் புஷ் பண்ணலாமா, செயின் ரியாக்ஷன் போடலாமான்னு வச்சுட்ருக்கேன். அவனுக்கு வந்து தோற்று போவான்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு தம்பிக்கு. அதனால தான் வந்து என் கிங்கெல்லாம் இது பண்ணி விட்றான், அவன் என்ன வெறுப்பாயிடுச்சு அவனுக்கு பார்த்தீங்களா. எப்படி நம்ம வெறுப்பேற்றிட்டோமா, ஓகே நம்ம செயின் ரியாக்ஷன் போடுவோம் கைஸ், சூப்பர். எனக்கு வந்து அந்த 3 க்ரௌன் எனக்கு கண்டிப்பாக வேணும், 50 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம செயின் ரியாக்ஷன் போட்டு இப்படியே கொண்டு போயிடும். ஐ திங்க் அவனே எதுவும் மூவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் ஏற்கனவே கருப்பாயிட்டான். இதில் மூவ் பண்ணுறான் உலகம் போல் நம்ம விச்சை ஈஸியாக சாப்பிடலாம், கவலையே இல்லை.
ஐயோ இந்த நேரத்தில் மாடா பாம்பர்லாம் போடுதா அவன் வந்து இப்போ இது பண்ணுறான், டைம் அவுட் பண்ண இது பண்ண போகிறான். அவன் வந்து த்ரீ அந்த மூணு க்ரௌனோட ஆசை வரல போல். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி எடுத்துடலாம். ஓகே கேஸ், ஐ திங்க் நம்ம மூணு க்ரௌன்ஸே எடுத்துட்டோம். ஓகே சூப்பர் கேஸ், எடுத்துட்டோம். சூப்பர் சூப்பர் ஜிஜி கேஸ், ஜிஜி. பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் வீடியோ நல்லா பார்த்தீங்களா? என்னோட அந்த என்னோட மூணு டவரில் இருக்க அந்த கிங்கும் மற்ற ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்களா? கிங்குக்கும் அதுக்கும் ஒரு ஹெச்பி கூட குறையல, எல்லாம் அந்த ஃபயர் பால் போட்டனால தான் இதாச்சு. வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ், பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே பார்த்து பார்த்து பண்ணிடுவோம். பாய் அண்ட் வெல்கம்.